இன்னைக்கு கிரியேட் பண்ணி இன்னைக்கு பண்ண கூடாது. நீங்க அட்லீஸ்ட் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 1 2 வாரங்களாவது ஆயிருக்கணும். அப்பதான் இந்த என்னன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லிங்க் வந்து கொடுக்க கூடாது. இதே வந்து 2-3 பேர் தொடர்ந்து பண்ணும்போது யூடியூப் என்ன பண்ணும்னா உங்களோட அந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே நிறைய பேர் வந்து யூடியூப் பிகினஸாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க யூடியூப் பிகினஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன நினைப்பாங்கன்னா என்னோட வீடியோவுமே சர்ச்சில் வரணும், என்னோட வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து சொல்லுவாங்க எனக்கு எப்படி வரும், நான் தான் வந்து இப்போ புதுசாக தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கான முக்கியமான முத்தான 3 டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரே டிப்பு தான், பட் வந்து ஒன்று ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக வந்து ஒரு இல்லீகல் மெத்தட் அந்த மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு நார்மலான ஒரு ட்ரிக் ப்ளஸ் டிப்ஸ் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த லிங்கை வந்து எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருவோம். இங்கே பாரு நான் வீடியோ போட்டிருக்கேன் கரெக்டாக வந்து பார்த்துரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நம்மளோட ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் சொல்லுவீங்க இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் கிடையாது ரிலேட்டிவ்ஸும் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற அட்லீஸ்ட் 1-2 பேராவது உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஏதோ நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டா இல்லை நம்மளோட சொந்தக்கார பொண்ணு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஏதோ பேர் அளவுக்கு கொஞ்சமாக பார்த்துட்டு அதை வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதனால உங்களுக்கு பெரிய அளவு உங்களோட சேனலில் வந்து எந்த ஒரு ரீச்சுமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா யூடியூப் அந்த அல்கிருதம் அதில் வந்து பார்க்கும்போது அதுக்கு தெரியும் இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்டர்னலாக தான் வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஒரு லிங்கை ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை கிளிக் பண்ணி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது யூடியூபுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண வைக்கணும்னா இந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது, மற்றவங்க உங்களோட மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே உங்களோட வீடியோவை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்கள் சேனலுக்கு வர அந்த வியூஸ் இருக்குமே சாரி வீடியோஸ் இருக்கும்ல அது வந்து ரேங்கிங்கில் வரும், சர்ச்சில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லிங்கை வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோட டைட்டிலை மட்டும் சொல்லிவிட்டு அந்த தம்ப்நெயிலையும் கொடுத்துருங்க. அதாவது தம்ப்நெயில்னா ஒரு சில பேருக்கு தெரியாது சொல்கிறேன், அந்த இமேஜ் இருக்கும்ல நீங்கள் ஃபஸ்ட்டில் போடுவீங்க அந்த வீடியோட இமேஜ் அது அதுதான் நம்ம தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட டைட்டிலை மட்டும் கொடுங்க, லிங்க் வந்து கொடுக்காதீங்க. இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீ என்ன பண்ணு யூடியூப்பில் போயிட்டு டைரெக்டாக போய் சர்ச் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டு இல்லைனா ஒரு ரிலேட்டிவ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க பார்க்க போகிறவங்களுக்கு கட்டாயமாக உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகாது. இல்லைனா ஒரு சில நேரங்களில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டில் அவ்வளோவா காம்படிஷன் இல்லை, பெருசாக நிறைய பேர் வீடியோ போடலை அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி அந்த டைட்டிலில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வீடியோ வந்து ஒரு 10வது 20வது இல்லைனா 30வது கீழே வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கூட அது உங்களுக்கு ப்ளஸ் தான். என்ன பண்ணணும்னா அவங்க வந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் விட்டுட்டு உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எங்கேருந்து பார்க்குறாங்க, லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கவே இல்லை, டைரெக்டாக உங்களோட டைரெக்டாக சேனல் கிடையாது, நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்து உங்களோட வீடியோ எடுத்து வியூ பண்ணுறாங்க. அப்போ யூடியூப் என்ன நினைக்கும், ஓகே இது ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் தான் போல இருக்குது, மேலே இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் விட்டுட்டு இந்த வீடியோ ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா இது நல்ல கண்டென்ட் தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கும். இதே வந்து 2-3 பேர் தொடர்ந்து பண்ணும்போது யூடியூப் என்ன பண்ணுன்னா உங்களோட அந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிக்கும், அந்த அதாவது சஜஸ்ட் பண்ணும் ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தவங்களும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்கன்னா உங்களோட வீடியோ அந்த இடத்துல ஷோ ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைட்டில் வச்சு அப்படியே போடணும் கிடையாது, டைட்டிலில் கொஞ்சம் ரிலேட்டடான டைட்டில் போட்டு அவங்க சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டைட்டிலுக்கு கூட உங்கள் சேனலோட பேரை வந்து சேர்த்து அந்த சர்ச்சில் போட்டு பண்ண சொல்லணும். ஸோ அப்படி பண்ணும்போது 80% சான்ஸ் இருக்குது நம்மளோட வீடியோ அந்த இடத்துல ஷோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் புதிய சேனலாக இருந்தாலுமே புதுசு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி கிரியேட் பண்ணி இன்றைக்கே பண்ணக்கூடாது, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 1-2 வாரங்களாவது ஆயிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த சர்ச்சிலெல்லாம் வரும். ஸோ அது மாதிரி அவங்க அந்த டைட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சேனலை பேரை போட்டு சர்ச் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களோட வீடியோ நிறைய டைம் அதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த வீடியோவை அவங்க வந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்படி பண்ணியுமே உங்களோட வீடியோ வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்கள் சேனலோட லிங்கை கொடுங்க. வீடியோ லிங்க் வந்து கொடுக்காதீங்க, சேனல் லிங்க் வந்து கொடுங்க.
சேனலிங் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு உங்கள் சேனலை அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்தே அவங்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதா இருக்கணும். எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறத விட டைரெக்டாக அந்த யூடியூப்லேயே வந்து பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யூடியூப் வந்து நினைக்கிது ஓகே இந்த வீடியோ யூடியூப்ல தான் பார்த்துருக்கு, யூடியூப்பை பொறுத்தவரையில் யூடியூப்ல தான் இதை வந்து வியூ பண்ணியிருக்காங்க, இங்கே தான் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து நல்ல கண்டென்ட் போல இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கணும், மக்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் யூடியூப் அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ பண்ணும்போது அவங்களுமே பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோவை இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேங்க் பண்ணி கொண்டு வந்து சர்ச் பண்ண வைக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப். இதில் எந்த ஒரு இல்லீகலும் கிடையாது, கட்டாயமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரும், உங்களோட வீடியோவுமே சர்ச்சில் வரும். புதிய யூடியூபர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக வந்து இருக்கும் இந்த வீடியோ. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.